வாழ்விலே எவ்வளவோ விடயங்கள் அவனுடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரை நடந்து முன்னேறி செல்கின்றது. தமிழர்களுடைய வாழ்வும் மிகப்பெரிய அடையாளங்களோடும் மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளோடும் மிகப்பெரிய கால ஊட்டத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த கால ஊட்டத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிற தமிழர்களுடைய இந்த வரலாற்று பாதையில் ஒரு அரிய சந்தர்ப்பமாக மன்னார் மண்ணிலே தமிழரசு கட்சியினுடைய தலைவராக உங்களோடு உரையாடுகின்ற இந்த வாய்ப்பை ஒரு காலத்தின் பதிவாக ஒரு வரலாற்றின் அடையாளமாக நான் கொள்வதில் முதலில் மகிழ்ச்சி அடைகிறேன். என்னை தலைவராக தெரிவு செய்வதற்கு மன்னார் மண் சார்ந்த ஒவ்வொரு பொதுச்சபை உறுப்பினர்களும் உழைத்த உழைப்பு, உங்களுடைய அந்த உன்னதமான வாக்கு என்னை உங்கள் மின் ஒரு தலைவராக காட்டி இருக்கிறது என்ற அந்த பெருமையோடும் நம்பிக்கையோடும் உங்களுடைய ஒவ்வொரு நம்பிக்கைக்கும் பாத்திரமாக நடப்பேன் என்பதை நான் உறுதியாக உங்கள் முன் தெரிவிக்க விரும்புகிறேன். இந்த மண்ணிலே நாங்கள் கால் வைத்திருக்கின்ற இடங்களெல்லாம் எத்தனையோ ஆயிரம் பேருடைய கண்ணீரும் இரத்தமும் சதையும் இந்த மண்ணிலே எங்கள் பாதங்களை முத்தமிடுகிறது. நாங்கள் இந்த மண்ணிலே விலை மதிக்க முடியாத உயிர்களை தியாகம் செய்திருக்கிறோம். எத்தனையோ உங்களுடைய சகோதரர்கள் சகோதரிகள் இப்பொழுதும் கந்தகத் துண்டுகளை தங்கள் உடலிலே காவி செல்லுகின்ற உறவுகளாகவே இந்த மண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே பேசிய பல பேருடைய கருத்துக்களும் நாங்கள் இன்னும் ஒரு விடுதலையினுடைய காற்றை சுதந்திரமாக சுவாசிக்க முடியாத மனிதர்களாக இருக்கிறோம் என்றால் நாங்கள் இன்னும் அதில் இருந்து அந்நியப்படுத்தப்பட்டிருக்கிறோம். நாங்கள் எவ்வாறு அந்த தேசிய விடுதலையை எங்களுடைய தேசிய ஆன்மாவை தட்டி எழுப்பி எங்கள் விடுதலையை பெற்றுக்கொள்ளப் போகிறோம் என்கிற பாதையை நாங்கள் தேடுகிறோம். இவ்வளவு காலமும் இந்த மண்ணிலே நாங்கள் 75 ஆண்டுகளுக்கு மேலாக போராடி வருகின்ற ஒரு இனம். 1949 தந்தை செல்வா தமிழர்கள் ஒரு தேசிய இனம், எங்களுக்கே உதித்தான இறந்து போன இளமையை மீட்டெடுத்து எங்கள் மண்ணிலே நாங்கள் தேசிய அடையாளங்களோடு வாழ வேண்டும் என்ற அந்த உன்னதமான கருத்தை முன்வைத்து தன்னுடைய முதலாவது அங்குரார்ப்பண உரையை அவர் கொழும்பிலே ஆற்றியிருந்தார். அதற்கு பின்னர் பிப்ரவரி 13 அவர் மாவட்டபுரம் கந்தசுவாமி கோயிலுக்கு முன்னால் ஒரு பிரகடனத்தை நிறைவேற்றியிருந்தார். தமிழர்கள் எவ்வாறு ஒரு தேசிய விடுதலைக்கான பாதையை வகுத்து கொள்ள விரும்புகிறார்கள், தனித்துவமான ஒரு தேசிய இனமாக தங்களை அவர்கள் எவ்வாறு அடையாளப்படுத்த விரும்புகிறார்கள் என்பதை தந்தை செல்வா அவர்கள் நிரூபித்திருந்தார். இந்த மன்னார் மண்ணுக்கு அவர் இத்தனை தடவைகள் வந்து போயிருக்கிறார். அவருடைய காலத்திலே பலர் இந்த மண்ணிலே நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்திருக்கிறார்கள். தமிழரசு கட்சியினுடைய தேசிய மாநாடு இந்த மண்ணிலே நடைபெற்றிருக்கிறது. நாங்கள் இந்த மண்ணின் வரலாறுகள் பலவற்றை நாங்கள் பார்த்திருக்கிறோம், படித்திருக்கிறோம். ஆகவே அன்புக்குரியவர்களே, இப்பொழுதும் வரலாறு எங்களிடம் ஒரு புதிய பணியை தந்திருக்கிறது. அந்த புதிய பணி என்பது ஒரு தனி மனிதனாக ஆற்றுகின்ற பணி அல்ல. நாங்கள் எல்லோரும் பலமான சக்தியாக எங்கள் கரங்களை இறுகப்பற்றி கொள்ளுகின்ற பொழுது நாங்கள் பலமான ஒரு திரட்சியாக தமிழர்கள் என்ற ஒரு அமைப்பாக நாங்கள் திரளுகிற பொழுது இந்த சமூகம் இந்த உலகம் எங்களை அங்கீகரிக்கிற அந்த நாள் மிக நெருங்கி கொண்டிருக்கிறது என்ற நம்பிக்கை எங்கள் ஒவ்வொருவரிடமும் பிறக்க வேண்டும். நான் நினைக்கிறேன் இனி வரப்போகின்ற கிட்டத்தட்ட ஒரு 4 ஆண்டுகளுக்குள் பாரிய மாற்றங்கள் உலக ஒழுங்கிலும் நடைபெறுகிறது. உக்ரைன் ரஷ்ய சண்டை, காசாவிலே நடைபெறுகின்ற சண்டை, அதனை விட உலகத்தினுடைய பல முனைகளிலே சண்டைகள் திறக்கப்படுகின்ற அபாயங்கள், இது உலக அரசியல் ஒழுங்குகளிலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இலங்கையில் இருக்கின்றவர்கள் இப்பொழுதும் இங்கே ஒரு பிரச்சனை இல்லை என்பது போல கண்ணை மூடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தொடர்ந்தும் இந்த உலகத்தை இலங்கை ஏமாற்றி கொண்டிருக்கிறது, தங்களை இலங்கை அரசாங்கம் ஏமாற்றுகிறது என்ற செய்தியை உலகம் இப்பொழுது மிக தெளிவாக புரிந்து கொள்ள ஆரம்பித்திருக்கிறது. அந்த புரிதல் தமிழர்களுடைய நியாயமான அரசியல் கோரிக்கைகளை அவர்களுடைய தேசிய அபிலாசைகளை உலகம் சிந்திக்க வைக்கின்ற காலம் இப்பொழுது ஒரு புதிய பரிணாமத்தை பெற்றிருக்கிறது. ஆகவே அந்த காலத்தினுடைய வடிவம்தான் எங்களுக்கான தேசிய விடுதலைக்கான பெரிய அத்தியாயத்தை தர இருக்கிறது. இந்த மண்ணிலே நாங்கள் பல ஆயிரக்கணக்கான எங்களுடைய சகோதரர்களை சகோதரிகளை இந்த மண்ணில் விதைத்திருக்கிறோம். அந்த ஆத்மாக்களுடைய பலமும் அவருடைய சக்தியும் எங்களுக்கு உத்வேகத்தை தருகிறது. அது எங்களுடைய உணர்வுகளை மீண்டும் மீண்டும் தட்டி விடுகிறது. நாங்கள் என்ன நோக்கத்திற்காக இந்த மண்ணிலே தியாகங்களை புரிந்தோமோ, என்ன அடிப்படைகளை வைத்து இந்த மண்ணிலே நாங்கள் வாழ்ந்தோமோ,
அந்த அடிப்படைகள் எங்களிடமிருந்து அழிந்து போகவில்லை. நாங்கள் இந்த மண்ணிலே ஒரு மனிதர்களாக தேசிய அடையாளம் கொண்ட இனமாக வாழ விரும்புகிறோம். நாங்களும் சிங்கள மக்களும் இந்த மண்ணுக்கு சொந்தமானவர்கள் என்பதை நாங்கள் நிராகரிக்கவில்லை. சிங்கள மக்கள் இந்த மண்ணுக்கு வர முதலே இந்த மண்ணிலே பூர்வீக குடிகளாக தமிழர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். நாங்கள் அடையாளம் உள்ள மனிதர்களாக இருந்திருக்கிறோம். எங்களுக்குரிய அந்த இலக்கும் எங்களுடைய அடையாளமும் நாங்கள் இறைமையோடு வாழ்ந்த இனம் என்பதை அது பறைசாத்தி இருக்கிறது. ஆகவே இழந்து போன இறைமையைத்தான் நாங்கள் மீட்டெடுக்க போராடுகிறோம். அந்த இறைமை என்பது எங்களுக்கு உரித்தான, எங்களுக்கே உரித்தான தனித்துவமான மொழி அடையாளம், எங்களுக்கே உரிய நில அடையாளம், எங்களுக்கே உரித்தான கலை பண்பாட்டு அடையாளம், இவை எங்களுடைய தமிழ் தேசிய அடையாளத்தின் இருப்புகளாகும். அதனால்தான் இந்த மண்ணில் இவ்வளவு நெருக்கடிகளையும் சவால்களையும் சந்தித்து கூட நாங்கள் மனிதர்களாக நிமிந்து நிற்கிறோம் என்றால், நாங்கள் ஒரு தர்மத்தின் வழி போராடிய இனம். நாங்கள் எப்பொழுதும் தர்மத்தையும் அறத்தையும் நிலைநாட்டியோர் இனம். அந்த தேசிய தலைவருக்கு பின்னால் அணிதிரண்டு அந்த தலைமைத்துவத்தினுடைய பண்பாடுகளிலே வளர்க்கப்பட்ட ஒரு இனம். அதனால் தான் இப்பொழுதும் விழவிழ எழுந்து நிமிந்து நிற்கிறோம் என்றால், அது வரலாற்றை நாங்கள் கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய பலம் எங்களுடைய ஆத்ம பலம். அந்த ஆத்ம பலத்தை தந்திருக்கிற ஒவ்வொரு ஆத்மாக்களும் எங்களோடு வாடுகிறார்கள். நாங்கள் இந்த இடத்தில் கூட இலங்கை அரசுக்கு நாங்கள் ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறோம். நீங்கள் இனியும் கூட தமிழ் மக்களுடைய உன்னதமான அரசியல் உரிமைகளை மதிக்க தவறி தொடர்ந்தும் தமிழர்களை ஏமாற்ற இந்த அரசாங்கம் முனைந்தால், அது இந்த அரசுக்கான ஒரு மூடு பாதையை அல்லது வெளிச்சமில்லாத ஒரு பாதையைத்தான் அரசாங்கத்துக்கு காண்பிக்குமே தவிர, தமிழர்களுக்கு அது ஒரு மூடு பாதையாக இருக்காது. தமிழர்கள் இப்பொழுது வெளிச்சமான பாதைக்குள் தான் காலடியை எடுத்து வைத்திருக்கிறார்கள். அவர்கள் இவ்வளவு காலமும் கடந்து வந்த நெருக்கடிகள், இழந்த இழப்புகள், செய்த தியாகங்கள் எல்லாவற்றுக்கும் அவர்களுக்கான ஒரு விமோசனமான காலம் மெல்ல வெளிச்சமாக ஆரம்பிக்கிறதை, அந்த வெளிச்சமான காலத்தில் நாங்கள் எல்லோரும் எங்களுடைய கரங்களை ஒன்றாக பலமாக இணைத்துக் கொள்வோம். அந்த ஒன்றாக இணைக்கிற எங்களுடைய கரங்கள் எங்கள் மண்ணுக்கான வெற்றியை தரும். அது எங்கள் மண்ணில் ஒரு நிம்மதியான வாழ்வை தரும். இதில் நாங்கள் கூடியிருக்கிறோம், ஆனால் எங்கள் மனங்கள் நாங்கள் நிம்மதியாக இருக்கிறோமா என்று எங்களையே கேள்வி கேட்கிறது. நாங்கள் தொடர்ந்து இந்த மண்ணிலே நிம்மதியாக வாழக்கூடிய சூழலை இந்த நாடு எங்களுக்கு தருமா என்ற எண்ணங்களை எங்களிடம் அது மீண்டும் மீண்டும் கேட்கிறது. அதனால்தான் அன்புக்குரியவர்களே, நாங்கள் இந்த மண்ணிலே வாழுகின்ற உரித்துடைய ஒரு இனம், தேசிய இனம், தமிழ் தேசிய இனத்தினுடைய அடிப்படைகளை புரிந்து அவர்களுடைய உன்னதமான அரசியல் கொள்கைகளை மதித்து அவர்களை இந்த மண்ணுக்குரிய தேசிய இனமாக அங்கீகரித்து அரசியல் தீர்வை நியாயபூர்வமாக இலங்கை அரசு முன்வைக்கிற பொழுது, அது இலங்கையினுடைய பொருளாதாரத்தை மட்டுமல்ல இலங்கையினுடைய உன்னதமான அந்தஸ்தையும் இந்த உலகப்பந்திலே அது உயர்த்தி வைக்கும். தமிழர்களுக்கான நிரந்தர அரசியல் தீர்வையும் அது உயர்த்தி நிற்கும். இதை செய்ய இலங்கை அரசு தவறுமானால் இலங்கையினுடைய எதிர்காலம் இன்னும் ஒரு அறகலைய கூடாகவோ அல்ல இன்னும் ஒரு அதட பாதாளத்துக்கு செல்லும் பொருளாதார பின்னடைவு கூடாகவோ மீண்டும் மீண்டும் பின்னடைவுகளையே நோக்கி இலங்கை செல்லுகின்ற வாய்ப்புகளையே இலங்கைக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறது. வெளிப்பகட்டுக்கு இலங்கை ஏதோ தன்னை முலாம்பூசிய நாடாக காட்டிக்கொண்டாலும் இலங்கையினுடைய பொருளாதாரம் இப்பொழுதும் மெல்ல மெல்ல விழுந்து கொண்டே இருக்கிறது. சிங்கள மக்கள் தங்களுடைய நாளாந்த வருமானத்தை இழக்கிறார்கள், தொழில்களை இழந்திருக்கிறார்கள், அன்றாட சீவியத்தை இழந்திருக்கிறார்கள், அவர்கள் வரி கட்டி களைத்து போகிறார்கள், அவர்கள் ஒவ்வொரு மின்கட்டணத்திலிருந்து அவருடைய எரிவாயு வரையும் அவர்கள் செலுத்துகின்ற பணம் அவர்களுடைய சிந்தனைகளை வேறு திசைகளுக்கு கொண்டு செல்கிறது. அவருடைய சுதந்திர உணர்வுகள் பறிக்கப்படுகிறது. அவர்கள் இந்த மண்ணிலே வாழுகின்ற உரித்துக்கள் அவரிடம் இருந்து தங்களுடைய இனத்தலைவர்களாலேயே பறிக்கப்படுகின்ற சூழலை இன்று சிங்கள மக்கள் உணர தலைப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்நிலை சட்டம் கூட நேற்று வந்தது கூட சிங்கள மக்களுடைய உரிமைகளைத்தான் பறிப்பதற்கு முயற்சிக்கிறது. ஆகவேதான் பயந்து போகிற அரசாங்கம் அல்லது தன்னுடைய பயத்தின் பீதியிலே வாழுகிற அரசாங்கம் தன்னுடைய இனத்தையே காவு கொள்ள முயற்சிக்கிற பொழுது அது எங்களுக்கான பாதைகளை திறக்கப் போகிறது. அது மிக நிதானமாக பொறுப்போடும் கவனத்தோடும் நாங்கள் எங்களுடைய இனத்தை வழிநடத்த வேண்டிய கடமைக்குள் இருக்கிறோம். ஆண்டுகளில் முன்னெடுத்து செல்லுகின்ற பொறுப்பும் அதுக்குரிய உரித்தும் நான் மட்டுமல்ல என்னோடு இங்கே இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் உங்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் எல்லோரும் ஒன்றாக இணைந்திருந்தால் மட்டும்தான், நாங்கள் எல்லோரும் இன்னும் இணைய வேண்டியவர்களை இணைத்தால் இணைத்து கொண்டால் மட்டும்தான் இந்த மண்ணினுடைய சொந்தக்காரர்களாக, இந்த மண்ணினுடைய விடுதலைக்குரியவர்களாக, இந்த மண்ணினுடைய வாழ்வுக்குரியவர்களாக நாங்கள் மாற்றம் பெறுவோம். அந்த வாழ்வுக்கான ஒரு நல்ல நாளாக
தொடக்க நாடாக இந்த நாடு அமையட்டும். தந்தை செல்வா தொடக்கி வைத்த எங்கள் விடுதலை பயணம் எங்களுடைய தேசிய தலைவர் பிரபாகரன் அவருடைய காலத்தில் அது கொழுந்துவிட்டு இன்று எங்களுடைய கைகளிலே அது ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. ஒப்படைக்கப்பட்டிருக்கிற இந்த விடுதலை பயணத்தில் ஒவ்வொருவருடைய இழப்புகளில் இருந்தும் ஒவ்வொருவருடைய ஆத்மாக்களுடைய கல்லறைகளில் இருந்தும் ஈழத்தேசிய விடுதலையினுடைய எல்லைகளை தொட்டு செல்வோம் என கூறி இந்த அருமையான கௌரவமான இந்த கௌரவிப்புக்கும் வரவேற்புக்கும் உங்கள் எல்லோருக்கும் நன்றி கூறி உங்களோடு உங்களில் ஒருவனாக என்றென்றும் உங்கள் தொண்டனாக தொடர்ந்தும் உங்களோடு செயல்படுவேன். இங்கு அருமையாக என்னுடைய அருமை தம்பிமார்கள் சகோதரிகள் தங்கை அண்ணன்மார்கள் நீங்கள் எல்லோரும் ஆற்றிய உரைகள் உங்களுடைய வரவேற்புகளெல்லாம் எங்கள் ஈழத்தேச விடுதலையினுடைய கனவுகளை இன்னும் பலமாக தந்திருக்கிறது. இங்கே மூத்த தலைவர்கள் இந்த மண்ணிலே இவ்வளவு நேரம் காத்திருக்கிறார்கள். இவர்களுடைய அந்த எண்ணங்களும் பிரதிபலிப்புகளும் எங்கள் மண்ணுக்கு இன்னும் முழுமையான ஒரு வீரம் மிக்க எழுச்சியை தரும் என்ற நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். மிக்க நன்றிகள். இன்றைய இந்த நிகழ்வு என்பது குறிப்பாக புதிதாக வாக்கெடுப்பின் மூலம் ஜனநாயகத்தின் மூலம் தெரிவு செய்யப்பட்ட தலைவரை கௌரவிக்கின்ற முகமாக நாங்கள் மன்னார் மாவட்டம் சார்பாக அவரை நாங்கள் அழைத்த போது எந்த விதமான ஒரு மறுப்பும் கூறாமல் இப்போ என்ன நேரம் என்று கூட கேட்காமல் நான் சொன்ன அண்ணபடி மன்னாரில் இருந்து எங்களுடைய கட்சி உறுப்பினர்கள் உங்களை மன்னாருக்கு வரும்படி அழைக்கிறார்கள் என்று கேட்டபோது அவர் உடனடியாகவும் என்று சொன்னார். இப்போ எத்தனை மணிக்கு என்றெல்லாம் ஒரு கதை கூட அவர் என்னிடம் கேட்கவில்லை. அந்தளவில் அவர் எங்களில் மன்னார் மக்கள் மீது மன்னார் கட்சி உறுப்பினர்கள் மீது மிகுந்த நம்பிக்கை வைத்திருந்தார். ஏனென்றால் நாங்கள் இந்த முதல் மாவீரர் மாலதி அக்காவினுடைய மண்ணாகவும் லெப்டினன்ட் கர்னல் விக்டரனுடைய மண்ணாகவும் நாங்கள் தமிழ் தேசியத்தின்பால் நாங்கள் ஒன்றாக பயணித்தோம். அதன் அடிப்படையில் எங்களுடைய கோரிக்கைக்கு அமைவாக புதிய தலைவர் அவர்கள் இங்கு வந்ததற்கு முதலில் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக இங்கே வருகை தந்திருக்கின்ற முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கிழக்கு மாகாணத்திலிருந்து காலை 6 மணிக்கு அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்கள் வந்ததற்கும் அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தற்பொழுது இங்கே பல இடங்களில் இருந்து வந்திருக்கிறார்கள். நான் அதிகமாக உங்களோட நெடுகளும் நான் கதைப்பவன். ஆகவே நான் எனது ஒளியை முடித்துக் கொள்கிறேன். குறிப்பாக இங்கே வருகை தந்த அனைவருக்கும் நன்றி. அதே நேரத்தில் புதிதாக தெரிவு செய்யப்பட்ட தலைவர் எதிர்காலத்தில் சகல மக்களையும் தேசியத்தின்பால் அணைத்து எங்களுடைய மக்களுடைய இன விடுதலைக்காக பயணிக்கின்ற கட்சியாக இந்த கட்சி மிளிர்வதற்கு அவர் தன்னை ஒப்படைத்திருக்கிறார். தலைவர் என்பது சாதாரணமான விடயமல்ல. பல சவால்களை அவர் சந்திக்க வேண்டும். பல முடிவுகள் எடுக்கின்ற போது சரியான முடிவுகளை எடுக்க வேண்டும். அப்படியான ஒரு நிலையில் அவர் இருக்கின்ற போது எடுக்கின்ற முடிவுகளும் எடுக்கின்ற தீர்மானங்களும் எம்மினம் சார்ந்து எங்களுடைய மக்களுடைய எதிர்கால இருப்பு சார்ந்து அவர் எடுப்பார் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் அவரை அவருக்கு இதை ஞாபகப்படுத்த முகமாக கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி வணக்கம். பொறுப்போடும் கண்ணியத்தோடும் ஆட்சி